மனையேவகி மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ நாம் இந்த சரீரத்துக்குள் சிறைப்படுவதற்கும் இதிலிருந்து விடுபட்டு ஆனந்தமாக பறப்பதற்கும் முக்தி அடைவதற்கும் மனமே காரணமாகிறது நாம் இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்கிறோம் அதற்கு மனமே காரணம் அதற்கு நான் காரணமா உடல் காரணமா உற்றார் உறவினர் காரணமா சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா காலம் காரணமா கிரகங்கள் காரணமா நான் படும் இன்ப துன்பங்களுக்கு எது காரணம் இது ஓரொரு மனிதனும் மிகவும் சிந்திக்கிறான் இந்த விஷயத்தை தான் அவதூதர் பிக்ஷு ரொம்ப ஆச்சரியமா விசாரம் பண்ணி சொல்லியிருக்கார் இதை தெரிஞ்சுன்னுட்டோம் நாமே ஆனந்தப்பட்டுடுவோம் ஓ இவ்வளவு தானா இதுக்கா இவ்வளவு தூரம் போட்டு மனசை குழப்பிண்டோம் என்று நமக்கு தோன்றிடும் பார்ப்போம் இருபத்தி மூணாவது அத்தியாயம் நாப்பத்தி மூணாவது ஸ்லோகம் மனப்பரம் காரணம் ஆமனந்தி சம்சார சக்கரம் பரிவர்த்தையே என்னுடைய துன்பத்துக்கு இன்பத்துக்கு கிரகங்களோ காலமோ சூழ்நிலையோ கர்மங்களோ மட்டும் காரணம் அல்ல எல்லாத்த விட மனம் காரணம் மனம் ஒரு துன்பத்தை கூட இன்பமா பார்த்துடலாம் இன்பத்தை கூட துன்பமாக பார்க்கலாம் உண்மையில இன்பமா இருக்கிறதே மனம் துன்பமா ஏத்துக்கும் துன்பமாகிலேயே மனம் இன்பமா ஏத்துக்கும் இப்படி வச்சுக்கோங்களேன் சாதாரணமா நமக்கு உடம்புல அடிபட்டாலோ கிழிஞ்சு படுத்தினாலோ வலிக்க போறது ரத்தம் வந்தாலே வலிக்க போறது ஆனா அதே சமயம் ஒரு தாய் ரொம்ப நாளா புத்திர பேர் இல்லாமல் தவித்தாள் கர்ப்பவதி ஆனாள் அவளுக்கு பிரசவம் நடக்க போறது அப்பவும் உடம்பு வலிக்க போறதே ரத்தம் வரத்தானே போறது கஷ்டப்படத்தானே போறா கைகாலெல்லாம் முறுக்கிக்கிட்டுத்தானே போறா ஆனா மனம் என்ன சொல்றது இந்த குழந்தைய பெத்தப்புறம் ஆனந்தப்பட போறோம் குழந்தைய மடியில வச்சிருந்து கொஞ்சம் போகிறோம் என்னு மனம் சொல்ல சொல்ல மிகவும் ஆனந்தப்படுறா அப்ப அந்த இடத்துல சந்தர்ப்பம் சூழ்நிலை இதேதும் முக்கியமாக இல்லை அவ மனசத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது என உடல் காரணமா கர்மம் காரணமா ஒண்ணும் இல்லை சூழ்நிலை காரணமா இல்லை மனம் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறது இதனால் நாம முன்னேற போறோம்னு தெரிஞ்சுக்கிறது நாளைக்கு ஆனந்தம்னு புரிஞ்சுன்னு ஆனந்தப்படுறது அதே போல எதற்கோ

நாம் சுகமா இருக்கணம் விரும்புகிறது அதனாலதான் இங்க அடிபட்டா வலிக்கிறது அவளுக்கு அடிபட்டா வலிக்கலே அப்ப மனந்தான் ஒருத்தன் தாழ்வதற்கும் உயர்வதற்கும் காரணமே தவிர மத்ததை காரணமாக்காதே இருக்கலாம் காலம் காரணமா இருக்கலாம் கிரகங்கள் காரணமா இருக்கலாம் ஆனா அது அத்தனையும் நம்முடைய பாசிட்டிவ் திங்கிங் பவர் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம ரொம்ப நேர்முகமாக பாசிட்டிவா நினைக்கணும் இல்லையா எத்தடுத்தாலும் நெகட்டிவாவே இருந்தோம்னா நம்ம பிள்ளை வீட்டை விட்டு வெளியில போயிருக்காருனா வந்துடுவரா எங்கேயான முட்டி மோதினு விழுந்துட்டான்னு ஆரம்பிக்கச்சே எடுத்தா என் பிள்ளை கல்யாணம் ஆகணும்னு சொன்னா ஆயிட்டு ஒழுங்கா குடுத்துவனா இல்ல சண்டை போட்டுன்னு மனமுறிவுக்கு முறிவுக்கு வந்துடுவனும் அதனால வேணா பார்க்கலாமா இருக்கலாமா ஒரு பொண்ணு கல்யாணம்னு வச்சேவே அந்த பொண்ணு பயப்பட ஆரம்பிக்கலாம் கல்யாணம் ஆனா கணவன் வருவார் வந்தா வீட்டு பொறுப்பு வரும் குழந்தைகள் பிறப்பா குழந்தைகளை பார்த்துண்டாகணும் என்னத்துக்கு நம்ம பாட்டுக்கு சுகமா இருந்துட்டு போலாமே ஒரு பொறுப்பும் வேண்டாமே என்னும் பார்க்கலாம் என்னது நாம் ஒரு தாயாக வேண்டாமா பொறுப்பை ஏத்துக்க வேண்டாமா இந்த சம்சாரத்துல ஒரு சிறப்பா பண்ண வேண்டாமா அப்புறம் பிரம்மத்தை தேட வேண்டாமா அடைய வேண்டாமா இப்படியும் பார்க்கலாம் ஆக இது ஒரு ஓடக்கூடிய களம் அல்ல எந்த பொறுப்பையும் இங்க தட்டி கழிச்சு விடுறதுக்கே முடியாது பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஆனந்தப்படுவதுதான் ஒரு மனிதனுக்கு சிறப்பு அதை விட்டு விட்டு எதற்கெடுத்தாலும் தப்பான கண்ணோட்டத்துல பார்த்துருந்தோம்னா அப்ப கண்ணோட்டம் முக்கியம் வியூ முக்கியம் எந்த கோணத்தில் பார்க்கறோம் எந்த ஆங்கிள்ல பாக்குறோங்கிறது முக்கியம் இப்ப ஒரு பொருளையே கூட இப்படி பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு அப்படி பார்த்தா ஒரு மாதிரி பொருள் பொருள் தான் ஆனா நான் எந்த கோணத்துல பாக்குறேனோ அதுக்கு தகுந்த வேறையா தெரியறது பாருங்க அதே போல இந்த வாழ்க்கையும் பாக்குறதுக்கு எது சுகம் எது துக்கம் என்னால் அதற்கு எது காரணம் கிரகங்களா ஒண்ணுனா இப்ப விசாரம் வேண்டு வரார் மனோகுணான்வை சிறிஜத்தே பலியாக ததஸ்ட கர்மாணி விலக்ஷணானி மனத்திலே முக்குணங்கள் உண்டு சத்வம் ரஜசு தமசு இந்த முக்குணங்களால் ஆக்கப்பட்டது மனம் எந்த குணம் இப்ப ஓங்கி இருக்கோ மன அதை போல சிந்திக்க ஆரம்பிச்சிடும் சத்த குணம் ஓங்கி இருந்தா அதை போல மனம் சிந்திக்கும் ரஜோ குணம் நிறைய இருந்தா அதை போல சிந்திக்கும் தமோ குணம் அதிகமா இருந்ததுன்னா அதுக்கு தகுந்தா போல சிந்திக்கும் தானம் ஸ்வதர்ம நியம யமச்ச ஸ்ருதஞ்ச கர்மாணி சத்விரதானி சர்வே மனோ நிகிரக லக்ஷணாந்தாக பரோகி யோக மனச சமாதி ஆஹ எல்லா துன்பத்தையும் கழித்து இன்பமே பட வேண்டுமானால் ஒரே வழி மனத்தை அடக்குதல் மனம் கரூர் வசத்துக்கு வந்துட்டார் மனம் கர ஒன்னு வசத்துக்கு வந்துடுச்சு எல்லாம் இன்பமா இருக்க போறது அது இல்லாமல் அதை கண்டபடிக்கு தெரிய விட்டோம் எல்லாம் பட படப்போறது சரி மனத்தை வசப்படுத்த என்ன வழி எங்களுக்கு ஆசையா இருக்கு மனசெல்லாம் நன்னா கட்டுப்படுத்தி ஏகாகிர சித்தத்தையா பகவானையே நினைத்து ஓஹோன்னு இருக்கணும்னு ஆசை கட்டுப்பட மாட்டேங்கிறதே அது என்ன கடிவாளமா கயரா மூக்கணாங்க போட்டு கயிற போட்டு நம்மளால இழுக்கத்தான் முடியுமா அதெல்லாம் ஒண்ணும் நடக்கிறதா தெரியல நீங்களா ஏதோ புஸ்தகத்திலே மனத்தை கட்டுப்படுத்து மனத்தை கட்டுப்படுத்துன்னா வாயை கட்டுப்படுத்துறதுக்கே இன்னும் தெரியல சாப்பாடும் உள்ள போயிட்டே இருக்கு திட்டு விஷமும் வாயில வந்துட்டே இருக்கு நல்ல சொற்களா ஒண்ணும் இல்லை நல்ல சாப்பாடாவும் இல்லை வாயையே கட்டுப்படுத்த முடியல சுலபத்துல மனம் கட்டுப்படுமான்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றார் தானம் நம்ம கிட்ட இருக்கிறது உயர்ந்த பொருட்களை தானம் செய்தல் ஸ்வதர்மம் நமக்குன்னு விதிக்கப்பட்ட தர்மங்களை விடாமல் செய்தல் காலை சந்தியாந்தனமோ பித்திரு காரியமோ காரியமோ சுஷ்ரூஷை செய்வதோ இது முதலான தர்மம் நியமம் யமம் புலனை அடக்குதல் மனத்தை அடக்குதல் நியமத்தோடு இருக்கிறது அப்படின்னா பொய் சொல்லாமல் இருத்தல் திருடாமல் இருத்தல் கூடாததை சாப்பிடாமல் இருத்தல் பிறர் ஆறப்பத்தியும் குற்றம் கூறாமல் இருத்தல் பிரம்மச்சரியத்தை அனுட்டித்தல் பிறர் பொருளுக்கு காசப்படாமல் இருத்தல் இதெல்லாம் யமம் நியமம் இது முதலானவர்கள் ஸ்ருத்தஞ்ச கர்மானிச்ச சத் விரதானி விரதம் இருத்தல் நல்லார்களுடைய சேர்க்கையில் இருத்தல் இதெல்லாமே அப்ப தானம் நம் தர்மத்தை ஆச்சரித்தல் யமம் நியமம் நல்ல கர்மங்கள் வேதம் கூறியபடி செய்தல் சாதுக்களுக்கு நடுவரை இருத்தல் இது இத்தனி எதுக்கு தெரியுமோ மனத்தை அடக்குவதற்குத்தான் எல்லாம் திரும்ப திரும்ப எதுக்கு பெரியோர்கள் எழுதியிருக்கா இதன்படி இருந்தோம்னா மனதடங்கும் இதை விட்டுட்டு தானமே பண்ணாதவனாய் நம் தர்மத்தை செய்யாதவனாய் நம்முடைய புலன்களை அடக்கி பொய் பேசாமல் இருத்தல் பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருத்தல் இதெல்லாம் பண்ணாதவனாய் விரதமே இல்லாதவனாய் இத போல இருக்க இருக்க மனம் அடங்காது மனம் ஆங்காங்கு கடிவாளமிடா குதிரைய போலே திமிரிக் கொண்டு ஓடி போகும் சர்வே மனோ நிகிரக லட்சணாந்தாக இதெல்லாம் நம் மனத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான வழிமுறைகள் சமாஹிதம் எஸ்ய மன பிரசாந்தம் தானாதிபிகி கிம்பத தசகிருத்தம் மனத்தை அடக்காமல் மத்த பயன் இல்லை மனசு அடங்கணும் ஹார்ட் ஒழுங்கா வேலை செய்யல வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம் ஒரு அவயவமா முடிஞ்சுட்டே வந்தா கூட ஹார்ட் வேலை செஞ்சு இருக்கிற அளவுக்கு எல்லாம் இருக்கு இருக்காரு மூச்சு இருக்காரு சுவாமி இருக்கு இருதயம் வேலை செய்யுது கடைசியா எல்லாம் போனாலும் முடிச்சுடுறா பாருங்க கடைசியில் அங்கே கொண்டு போய் முடிச்சிருவா அப்ப மத்த எத்தனை இருந்தும் ஹிருதயம் வேலை செய்யலைன்னா பிரயோஜனமே இல்லை அதே போல மனத்தை அடக்காமல் ஏதிருந்தும் லாபம் இல்லை மனம் அடங்கினாத்தான் மத்த நல்லது தேகம் மனோமாத்திர மிமம் கிரகித்வா மமாக மித் அந்ததியோ மனுஷாக ஏஷோஹம் இது பிரமேண துரந்தபாரே தமசி பிரமந்தி நான் உடல்னு நினைத்து கொண்டு மயங்குகிறோம் தேகம் மனோமாத்திர இமம் இந்த உடல்ல தான் மனம் இருக்கிறது உடலுக்குள்ள தான் ஆத்மா இருக்கார் ஆனா அனைத்தையும் ஒண்ணுன்னு தப்பா புரிந்து கொண்டு பரமித்தோம் பரமித்தோம்னா மயங்கினோம் மயங்கினத்தினால எங்கெங்கோ சுத்தினோம் நல்லதை தேடி போகவில்லை ஜனஸ்துகேது ஒருவேளை இந்த ஜனம் நம்முடைய உடல் அவயவங்கள் உடலுறுப்புக்கள் தான் சுகத்துக்கும் துக்கத்துக்கும் காரணம்னு வச்சுப்போம் நான் இன்பப்படுறதுக்கும் உடல் காரணம் துன்பப்படுறதுக்கும் உடல் காரணம் சரி உடலே ஒரு அவயவம் ஒரு அவயவம் அடிச்சுக்கிறது சொல்லியோ இப்ப பல்லு இருந்தது சட்டுன்னு பேசிட்டே இருக்கிறச்சே இல்லை சாப்பிட்டுட்டே இருக்கிறச்சே நாக்க கடிச்சுட்டேன் பல்லு நாக்க கடிச்சு கொடுத்துப்போ யாரை திட்டுறது யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது சொல்லுங்க எம் பல்லு என் நாக்க கிடைத்தால் அப்போ எங்கேயும் போய் சொல்றதுக்கே இல்லையே அப்போ இந்த உடல் துன்ப இன்பத்துக்கு காரணம்னு சொல்லிவிட்டா அப்போ திரும்ப திரும்ப ஓர் அவயவம் மற்றொரு அவயவத்துக்கு காரணமாகும் எல்லாம் சேர்த்து என்னது தான் நான் வேறு உடல் வேறா என்னோட தாத்தா இந்த உடலே இருக்கு ஆனால் பல்லு கடிச்சுக்கிறதுங்கிறோம் இப்போ நான் பல்லிடத்தில் சொல்லி நாக்கை கடிக்க சொன்னேனா பல்லு தானா யோசிச்சு நாக்க தானா யோசிக்குமா அப்ப பல்லையே தட்டி விட்டுட்டோம் சக்தியை கடிக்க முடியாது அந்த சமயத்திலே ஏதோ தவறு பண்ணிட்டோம் பார்க்கலே கடிச்சது அதனால இப்ப யார புகார் பண்றது தேகத்தை புகார் பண்றதுக்கு முடியாது சரி ஒருவேளை ஆத்மா எதிர்ஷா சுகதுக்கேது மூணாவது ஸ்லோகத்துல சொல்றார் ஒருவேளை ஆத்மா நான் நான் காரணமா நாள் ஆத்மா எதுக்கு இதுக்கெல்லாம் காரணமா இருக்க போறாரு சொல்லுங்க அவருக்கு இந்த சுகதுக்கத்தின் தொடரவே கிடையாது அவர் பிரம்மத்தனுடைய ஆனந்தத்தோடு இருக்க வேண்டும் உடல் எடுக்கவே தான் இன்பமோ துன்பமோ சரி உடலே காரணம்னு சொல்லிடலாமண்ணா உடலுக்கு தன்னிச்சையா வேலை செய்ய தெரியாது ஆத்மா ஆணையிட்டாதான் வேலை செய்ய தெரியும் எவ்வளவு ஒரு நெருக்கம் புரிஞ்சுக்க முடியாத நெருக்கம் பாருங்க ஆத்மா சொன்னாத்தான் உடல் கேட்கும் உடலுக்கு தனக்கா செய்ய தெரியாது ஆனா உடல் இருக்கிறதுனால தான் ஆத்மாவுக்கு இன்பமோ துன்பமோ உடலே இல்லை ஆத்மாவுக்கு இன்ப துன்பம் வராது அப்ப நமக்கு தோணும் சுவாமி அப்ப இந்த உடலால தான் இன்பமோ துன்பமோ ஆத்மா நல்லதையா செய்ய வச்சு உடல்லேருந்து இன்பமே பட்டுட்டா என்ன துன்பமே இல்லாமல் இருந்தா என்ன நல்ல கேள்வி எப்போ தான் இன்ப துன்பமோ ஆத்மாவின் ஆணையின்படி தான் உடல் செயல்படுமோ அப்போ ஆத்மா நல்ல ஆணையா இட்டு உடலுடைய இன்பத்துக்காக தேடி இருக்கலாம் என்னால் செய்யலாம் அதுக்கு நல்ல கர்மங்கள் இருக்க வேண்டும் ஆத்மா எதனால் செலுத்தப்படுகிறார் புண்ணிய கர்மத்தாலே நமக்கு நிறைய புண்ணிய கர்மங்கள் இருந்தால் ஆத்மாவுக்கு நல்ல புத்தி உடலுக்கு நன்னா உபதேசிப்பார் உடல் நல்லதையா செய்யும் அப்ப இன்பத்தை அனுபவிக்கலாம் அந்த கர்மத்தை காரணமாக்கி உள்ளமை இப்போ அப்ப நாம் படுகிற சுக்கத்துக்கோ துக்கத்தோ கர்மத்தை காரணமாக்கலாம் எங்க ஆக்குறது சொல்லுங்க எத்தனையோ தீய கர்மா அசுர பிறவி கிடைக்கிறது தீய கர்மா இருக்கவே தான் பிறவியும் கிடைச்சது விபீஷணன் இராக்கதனாக பிறந்தான் பிரகலாதன் அசுரனாக பிறந்தான் அப்ப அதெல்லாம் ஏதோ பாபம் இருக்கவே அந்த பிறவி ஆனா அந்த பாவத்தை தாண்டி கொண்டு மனத்தை தெளிவடைய வைத்து பக்தியை வளர்த்துண்டு முக்தி அடைஞ்சிட்டாலும் இல்லையோ அப்ப வெறும கர்ணத்தை குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லையே மறுபடியும் மனம் தேவைப்படுகிறது கர்மம் இருந்தாலும் மனம் தெளிவாக இருக்குமானால் தாராளமா கர்மத்தை தூக்கி போடலாம் விதியை மதியால் வெல்றதுன்னு சொல்லலையா மதிங்கிறதானே இப்போ மனம் விதி விதி ஆனானப்பட்ட கர்மத்தை சேர்த்து வச்சிருக்கோம் அந்த கர்மத்தையும் தொலைக்கலாம் மனம் தெளிவாக இருக்குமானால் அடுத்து ஒருவேளை காலமா இருக்குமோ கர்மாஸ்து ஹேது சுகதுக்கையோ சேது கிரகா நிமித்தம் சுகதுக்கையோ சேது கிம் ஆத்மனோஜஸ்ய தேவை ஒருவேளை நம்ம கிரகங்கள் சனீஸ்வரர் சுக்கரன் குரு செவ்வாய் இது முதலான கிரகங்களால் கட்டப்படுறோமோன்னா இந்தந்த கிரகங்களுக்கு ஆபத்து வந்து எத்தனையோ கட்டப்பட்டு பெருமான குறித்து தபஸ் பண்ணி அவ ஆபத்தை போக்கிக்கிறா அப்படின்னு புராணங்களே இருக்கு சந்திரனுக்கே கட்டம் வந்திருக்கு தக்ஷ பிரஜாபதிக்கு கட்டம் குருவுக்கு கட்டம் கேதுவுக்கு கட்டம் கிரகங்களே கட்டத்திலேருந்து வெளியில வரல அவ போய் நம்ம கட்டத்துக்கு காரணம்னு சொல்லலாமா வெறும் கிரகங்களை காரணம் காட்டியும் பிரயோஜனம் இல்லை சரி காலம் காரணம் எல்லாம் காலம் தான் பதில் சொல்லணும்னுவா அது என்ன அதுக்குதான அறிவு உண்டா காலம் தனி ஆளா எப்படி நம்ம கிட்ட வந்து பதில் சொல்லும் காலத்தெல்லாம் காரணமாக்கவே முடியாது ஒரு ஆத்மாவே காலஸ்வரூபி தான் அவனுக்கு இப்போ நெருப்பு சுடுறது நெருப்புக்கு எப்போதும் நெருப்புக்கு சுடுமோ நெருப்பு நம்மை சுடும் ஆனா நெருப்புக்கு சுட்டு பார்த்திருக்கீங்களா பார்க்க முடியாது காலம் போய் ஆத்மாவெல்லாம் பாதிக்கவே முடியாது ஏன்னா ஆத்மா காலத்தை கடந்து இருக்கிறவர் காலத்தை கடந்து இருக்கிறவரை போய் ஒரு நாளும் காலம் பாதிக்க முடியாது போல நெருப்பு நெருப்புக்கு சுடாது பனி பனிக்கு குளிராது பனியால எனக்கு குளிருமே தவிர பனிக்கே குளுருமா அத போல ஆத்மா மிக உயர்ந்தவர் அவருக்கு நெருப்பும் சொல்ல முடியாது முடியாது மனம் காரணம் காரணத்தை நன்கு அடக்கி அது நேர பார்க்கறதுக்கு தெரிஞ்சு கொடுத்து தன்னடைய அனைத்தும் அடங்கும் ஏதாம்ச ஆஸ்தாய பராத்ம நிஷ்டாம் அத்தியாசிதாம் பூர்வ தமிர் மகர்ஷிவி அகம் தரிஷ்யாமி துரந்த பாரம் தமோ முகுந்தாங்கு நிஷேவ ஐவ அவதூத்தர் புரிஞ்சு விட்டார் நான் இப்ப உண்மையெல்லாம் தெரிஞ்சுவிட்டேன் நம்ம மனசுதான் காரணமா இருந்திருக்கு பொருள்ல இருக்கிற ஆசையை துறந்தேன் உற்றார் உணவர்கள் இன்னார்னு தெரிஞ்சுனுட்டேன் இனிமே அச்சுத்தன் முகுந்தன் கேசவன் அவனுடைய திருவடியே நமக்கு சொத்துன்னு தெரிஞ்சுனுட்டேன் கண்டிப்பா இந்த சம்சாரத்தை தாண்ட போறேன் விட போறது இது தாழ்ந்ததா இருக்கு இந்த சேற்ற சகதியை நான் தாழ்ந்தாகணும் தாண்டதுக்கு கொஞ்சம்தான் வயசு இருக்கு ஆனாலும் ஆசையோட முயற்சித்தால் பக்தியோட முயற்சித்தால் கண்டிப்பா கண்ணன் கொடுப்பார் என்னும் முயற்சி அவதூதர் ஆரம்பித்தார் ஏ உத்தவா அந்த கதையை இப்ப உனக்கு நான் சொன்னேன் நிர்வித்திய நிஷ் நட்ட திரவிணாக கதக்கலமாக பிரவிரஜகாம் பரியட்டமான யுத்தம் அனைத்து சொத்தையும் தொலைச்சிருந்தாலும் உண்மையை தெரிந்து கொண்டு ஓரோர் திவ்ய கஷேத்திரத்துக்கும் போய் தொண்டு புரிந்து கொண்டு வாழ்ந்தார் உயர்ந்த கட்டியையே அடைந்தார் ஏதாம் பிக்ஷுணா கீதாம் பிரம்மனிஷ்டாம் தாரையன் நைவ சமாஹித்தபி இந்த பிக்ஷு கீதத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ யாரெல்லாம் படிக்கிறார்களோ யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு சுகதுக்கிற ரெட்டப்படுத்தாது லாபம் நஷ்டம்ங்கிற ரெட்டப்படுத்தாது வெற்றி தோல்விங்கிற ரெட்டப்படுத்தாது படுத்தாது ரெட்டை பெருமானுடைய ரெட்டைங்கிற திருவடி மட்டும் எப்போதும் அருள் புரிந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார் அத்தோட கீதம் முடிந்தது மேலே பார்ப்போம் ஓர் அறிவிப்பு பிப்ரவரி மாசம் ஒன்பதாம் தேதி மாலை ஆறரை மணிக்கு ஸ்ரீரங்கத்தில் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் ஆயிரக்கால் மண்டபத்தில் அரசு நடத்தும் ஆழ்வார்கள் விழா ஆழ்வார்களுடைய பைன் தமிழை பற்றி அடியனுடைய உபன்யாசம் ஏற்பாடாகியுள்ளது திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு வந்து அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்